கதை சொல்றேன். ஓகே, பாத்தீங்க நம்ம வந்து நேத்து கொஞ்சம் கிளாஸஸ்ல வந்து ஹிஸ்டரிய பத்தி பார்த்தோம். அதனோட தொடர்ச்சியா நேத்து பார்த்த ஒரு சின்ன ஞாபகம் இருக்கு. தொடர்ந்து வந்து நம்மளுடைய கிளாஸ் பார்த்தோம். ஃபுல்லாவே கதை தான், நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நம்ம வந்து ஸ்கூல்ஸ் படிக்கிறதுனால ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஆனா மறந்துருக்கோம். மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துறதுக்கு நம்ம வந்து சிங்கம் புலி கரடி அப்படி இருக்கு இல்லையா, அது மாதிரி இதுவும் ஒரு குரங்கு. குரங்குல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அந்த வெரைட்டிஸ்ல இந்த குரங்கோட நேம் சொல்லுங்க சார். கரெக்டா அவட கேக்கீங்க சார், இதுதான் கரெக்டான க்வெஸ்சன் சார். ஏ கேட்டீங்க, சரி கேட்டது என்கிட்ட ஆன்சர் வேற எங்கயும் இருந்து வந்த மாதிரி இருந்தா அப்ப அவங்க கூட தான் நீங்க கேட்டிருக்கணும். அவங்க தான் கரெக்டா இருக்கு ஆன்சர் பண்ண வராங்க. அது என்ன என்ன கேக்கீங்க? ஒண்ணு பிரச்சனை இல்ல, இது பேர் வந்து என்னன்னா சிம்பன்சி அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்ப கொரிலா இல்லையா சார்? கொரிலா இல்லையா? அது தெரியல, கொரிலா இது சிம்பன்சி எதுன்னு தெரியல. அப்படியா, ரெண்டும் வேறையா? ஆமா பாத்தீங்களா, எனக்கு மட்டும் தான் தெரியலையோ, யாருக்குமே தெரியல. நானும் ரெண்டு ஒண்ணுதான் நினைச்சேன். இதான் கொரிலா, இதான் கொரிலா. இது நம்ம காலேஜ்ல பார்த்த மாதிரி இருக்கே சார். பார்த்தவங்கலாம் தெரியும் கொரிலா எது தெரியல. பாத்தீங்கன்னா வந்து சாதாரண ஒரு குரங்கு இருக்கு, குரங்குக்கு அப்புறம் சிம்பன்சி, சிம்பன்சிக்கு அப்புறம் கொரிலா காமிச்சு. ஆராய்ச்சியில சொல்லிருக்காங்க, பட் ஏன் அப்படி சொன்னாங்க அதுக்கு இங்க கரெக்டா ஒரு மனிதனுக்கும் அந்த ஒரே காரணத்துக்காக தான் குரங்குல இருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நம்ம ஏற்கனவே கவுசி நாயமூடு பாத்தீங்கன்னா, இதுதான் இதுல நமக்கு படம் இருக்கு பாத்தீங்களா. ஆக்சுவலா வந்து நம்ம வந்து அப்புறம் வந்து குரங்குல இருந்து எப்படி மனிதன் டெவலப் ஆகுறாங்கிறத பார்த்தோம். அது கூட ஒரு ஹெட்டிங் பார்த்தோம். இதான் நம்மளோட ஹெட்டிங் பேஸ்ல வந்து ஆஸ்ட்ரோலோ பிதிகஸ் ஆஸ்ட்ரோலோ பிதிகஸ் ஒரு வார்த்தை அந்த
ஆஸ்ட்ரோஸ்ங்கிறது ஒரு நேம், அந்த நேம் தான் இவரு. இந்த இந்த மாதிரி அதாவது குரங்குல இருந்து அடுத்து டெவலப் ஆகி மனுஷன் எப்படி வராங்கிறது நீங்க வந்து உங்களுக்கு தெரியணும். ஆஸ்ட்ரோஸ்டிகேஷன் படிச்சீங்கன்னா இந்த பிச்சை உங்களுக்கு ஞாபகம் இருந்து ஒரு நாலு கையால போ நாலு ரெண்டு கை ரெண்டு காலம் கட்டுறது மனிதன் வந்து எப்படி ரெண்டு காலம் கட்டலாம் முதல் ஸ்டெப் எடுத்து போயிருக்காங்க அந்த ஆஸ்ட்ரோ. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம காணோம் ஹோமோ எரிக்டஸ். ஹோமோ எரிக்டஸ் இது ஒரு இனத்தோட நேம் தான். இந்த ஹோமோ எரிக்டஸ் அப்படிதான் அந்த இனத்தை அந்த மனிதர்கள் வந்து எப்படி இருந்தாங்கன்னா இதுதான் அடிக்கடி பக்கத்து வீட்டுல எந்த வீட்டுல எல்லாம் பார்த்த மாதிரி இருக்கா? அந்த பிக்சர் எல்லாம் நீங்க எங்கயா பாத்தீங்கன்னா ஒருவேளை மத்தவங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கலாம், ஒரு காமெடியா தெரியலாம். ஆனா வந்து நம்ம வந்து இது பண்ணுங்க அந்த பேச பார்த்தோம் இந்த இடத்தை சேர்ந்தவங்க இந்த இந்த இவங்க வந்து இந்த ஆண்டு இந்த காலங்கள்ல வந்து வாழ்ந்துருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 7 to 5 million இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து மனிதர்கள் வந்து இருக்காங்க. இந்த மனிதர்களோட நேம் தான் வந்து ஹோமோ எரிக்டஸ். ஹோமோ அவங்க அவரோட ஐரோப்பில ஆசியால கண்டத்துல ஐரோப்பால அவங்க வாழ்ந்தவங்க ஒவ்வொரு இடத்துல ஒரு வித்தியாசமா இருக்கான். இவங்கெல்லாம் வந்து இந்த பிக்சர் எல்லாம் பார்த்தா நமக்கு தெரிஞ்சு கூடாது. நம்ம வந்து மத்தவங்க நக்கல் அடிக்கலாம், மத்தவங்க வந்து ஏதாவது சொல்லலாம், ஆனா நம்ம வந்து கரெக்டா இந்த இனத்தை சார்ந்தவங்க இந்த பகுதியை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹோமோ சப்பியன்ஸ். ஹோமோ பாத்தீங்கன்னா நம்ம வந்து இவங்கதான் வந்து கடைசியா அதாவது மனிதர்கள் இவங்கதான் வந்து மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இவங்கதான் கடைசியா கடைசியா வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மனிதர்கள் சொல்லக்கூடிய ஒரு இனத்தை வந்து இப்படிதான் பார்த்தேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா குரங்குல இருந்து இந்த டிஎன்ஏ மூலமா வந்து நமக்கு வந்து குரங்குக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கு. குரங்குல இருந்து அதுல வந்து மூணு இனம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் அப்படின்னு ஒரு இனம் பார்த்தோம். அவங்கதான் ஃபர்ஸ்ட் வருஷம் எழுதுறாங்க அந்த ரெண்டு காலம் நடக்குது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஹோமோ எரெக்டஸ் என்ன ஹோமோ எரெக்டஸ் ஒரு இனத்தை பார்த்தோம். அப்புறம் வந்து ஹோமோ சப்பியன்ஸ். ஹோமோ சப்பியன்ஸ் சொல்லி ஒரு இனம் பார்த்தோம். ஹோமோ சப்பியன்ஸ்ங்கிறதான் நம்ம வந்து முக்கியமான நம்மளுடைய மனித இனம் சொல்லி சொல்லலாம். அதுதான் சொல்லிட்டு ஹூ ஆர் வி நம்மளாம் யாரு என்ன வாட் இஸ் த நேம் ஆஃப் அவர் பேசி நம்மளுடைய பேசிஸ் வந்து நம்ம வந்து எந்த இனத்தை சார்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெவலப் ஆக நம்மளுடைய பேஸ்ல இருந்து நம்மளுடைய எல்லா நடைமுறை பாவனைகள் எல்லாமே வந்து வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து நிஞ்சிடும் நம்மளுடைய வித்தியாசங்கள் காணப்படும். பார்த்தீங்கன்னா உயர் த சேப்பியன்ஸ் நம்மளுடைய இனம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சேப்பியன். சேப்பியன் தான் நம்மளுடைய இனம். சேப்பியன்கிறது தான் இந்த மூணாவது சொல்ல சேப்பியன்கிறது நம்மளுடைய மனித இனம் மனிதனை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு ஃபர்ஸ்ட் படத்தை பார்த்தீங்கன்னா நீங்க அதுக்கு கரெக்டாக குரங்கு மாதிரியே இருக்கும். அப்புறம் அந்த குரங்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேக்கப் பண்ணி முடிவெட்டி ஷேப் பண்ணி கப்பி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி டெவலப் ஆகி கடைசியாக வந்து சேப்பியன்ஸ் வந்து இருக்கிறத நம்ம வந்து நினைச்சிருக்கோம். நம்மளுடைய பரிமாண வளர்ச்சி இப்படிதான் வந்து ஒவ்வொரு ஆண்டு காலங்கள் மாறுபட மாறுபட
அந்த வித்தியாசங்கள் வர 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 அந்த சேஞ்சஸ் வந்து என்னது குரல்ல இருந்து மதியில இருந்து மாற்றப்படுகிறது. அது வந்து அதனோட வித்தியாசங்கள் எல்லாம் இதுதான். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலங்களுக்கு 100 வருஷம் 200 வருஷம் கிடையாது, 1000 மில்லியன் லட்சம் கணக்குல வித்தியாசங்கள் இதுல வந்து காணும். அதனால இப்படிதான் டெவலப்மெண்ட் வந்து கடைசி நம்ம வந்து நம்மளோட டெவலப்மெண்ட் இருக்கு. இப்போ எங்கெல்லாம் வந்து மைக்ரேஷன் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப், ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து எங்களுடைய வளர்ச்சி எங்களுடைய மூவ்மெண்ட் வந்து எங்கெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஏரியாவில் தான் இருக்கு. இங்கெல்லாம் தான் இந்த இனத்து மக்கள் வாழ்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இந்த இனத்து மக்கள்லாம் வாழ்ந்தது இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வந்து அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் தான் அவங்க வந்து இருந்திருக்காங்க இருந்திருக்காங்க. ஆசிய கண்டத்தில் நம்ம இருக்கோம், இருந்தாலும் நம்ம வந்து நிஜம்பியது நம்ம வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் வாழ்ந்தாங்கன்றது வந்து பின்னாடி தான் நம்ம வந்து அதை கன்ஃபார்மாக பார்க்கணும். ரைட், தென் பாதி நம்ம வந்து அந்த இதில் வந்து ரெண்டு டைப் பார்க்கணும். ஒன்று வந்து கோமினி, இன்னொன்று வந்து ஹோமோ கோமினின் கோமினி அப்படின்னு சொல்லி ரெண்டு பார்க்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா அதில் வந்து வரிசையாக பிச்சரை பாருங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு குரங்கு, குரங்குல இருந்து கொஞ்சம் டெவலப் ஆகுது. அடுத்த மூணாவது ஸ்டேஜ் தான் அந்த கோமினி. இப்போ மூணாவது ஸ்டேஜ் தான் நினைச்சிடான் அவன் வந்து சுத்தமாக வந்து ரெண்டு காலம் நடந்துட்டு கொஞ்சம் நேராக ஸ்டடியாக வந்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வளர்ச்சி இந்த எவல்யூஷன் வந்து அங்கே தான் கோமினியில் தான் ஸ்டார்ட் ஆகும். ரைட், அதோட வளர்ச்சி அப்படியே வந்து 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 அந்த கோமினி அதுதான் வந்து ஹோமோ ஸ்பீசிஸ் நம்மளுடைய இனம் மனிதர்கள் வந்து இங்கே தான் வந்து மனிதர்களாக வந்து காணப்படுது ஹோமோ ஸேபியன்ஸ். அப்போ இவ்வளோ காலங்கள் வந்து இடையில வித்தியாசம் வருது, எத்தனை வருஷங்கள் காலங்கள் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கு இடையில ஒரு கால பெரிய காலங்கள் 5000 7000 மில்லியன் வருஷங்கள் வந்து நமக்கு வந்து காணப்படுவதை நம்ம வந்து பார்க்க முடியும். 2.6 மில்லியன் இயர்ஸ் 2 மில்லியன் இயர்ஸ் வந்து வித்தியாசங்கள் வந்து இருக்கு. ப்ரீஹிஸ்டரி கல்ச்சர், இங்க வந்து கல்ச்சர் தொல்பழங்கால பண்பாடுகள் கல்ச்சர் சொல்லி எதை இருக்காங்க எதை வந்து அவங்க வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வச்சு அப்படின்னு பார்க்கணும். அதை வந்து அந்த ப்ரீஹிஸ்டரி கல்ச்சர் வந்து மூணாக பிரிச்சுக்கணும். வந்து லோயர் பேலியோலிதிக் கல்ச்சர், மிடில் பேலியோலிதிக் கல்ச்சர், அப்பர் பேலியோலிதிக் கல்ச்சர், கீழே பழங்கற்கால பண்பாடு, இடை பழங்கற்கால பண்பாடு, மேல் பழங்கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பண்பாடாக வந்து இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம வந்து என்ன செய்யறோம் லோயர் பேலியோலிதிக் கல்ச்சர் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஹிஸ்டரி கல்ச்சர், அதில் வந்து மனிதர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு சில டெவலப்மெண்ட்டுகள் இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து கற்களை பயன்படுத்தியிருப்பாங்க. கற்களுக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்க ஓவியம் வரைய ஓவியம் டிராயிங் அதுதான் அவங்களுடைய முக்கிய ஒரு பொழுதுபோக்காக வந்து வரைகிறது பெயிண்ட் அடிக்கிறது இதுதான் அதில் இருந்திருக்கு. ஆனால் எந்த காலங்களில் அவங்க கரெக்டாக படம் வந்தாங்க, எந்த காலங்களில் பெயிண்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க, எந்த காலத்தில் எது இருந்தாங்கிறது பின்னாடி வந்து அப்படின்லாம் வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து லோயர் பேலியோலிதிக் கல்ச்சர், கீழே பழங்கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த பண்பாடுனாலே அவங்க வந்து நமக்கு வந்து கல்ச்சர் நம்ம சொன்ன மாதிரி கற்கள் அதை விட்டா அவங்களுடைய ஓவியங்கள் இதுதான் அவங்களுடைய பண்பாடு. அப்போ வந்து இதில் வந்து கீழே பழங்களை கரு பண்பாடுல வந்து பார்த்தீங்கன்னா கற்கள் நம்ம வந்து ஆயுதங்களாக பயன்படுத்திய இந்த கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் கொஞ்சம் நல்லா சார்பாக வந்து இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இதோட இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,50,000 இயர்ஸ் டு 60,000 இயர்ஸ் வரைக்கும் நினைச்சிருக்காங்க இந்தியாவில் வந்து வந்து இந்த இதை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பல இதுவும் வந்து பெரிய பெரிய கற்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பெரிய பெரிய பாறைகளை வந்து நினைச்சிருக்காங்க உடச்சி பயன்படுத்த ஆயுதங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக தான் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா இந்த கீழே பழங்கற்கால பண்பாட்டிலே வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த அச்சூடியன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைபேஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையான கருவிகளை வந்து பயன்படுத்துறாங்க பார்க்க முடியுது. அது கீழே வந்து சப்ஸ்டன்ஸ் நெசசிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று நமக்கு வந்து இருக்காங்க உயிர் வாழ்வதற்கு நிலையான தேவைகள் அப்படின்னு சொல்லி அது என்னென்ன பயன்படுத்திருக்காங்க ராக்கெட் போன் கேக் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அச்சுலியன் அச்சுலியன்கிற நம்ம நேரத்துக்கு கொஞ்சம் சொன்னேன் அச்சுலியன் நேம் வந்து எங்க இருந்துச்சுன்னா சென் அச்சுலியன் பிரான்ஸ்ல வந்து அச்சுலியன்ங்கிற இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து இது காணப்பட்டதுனால இந்த
பாருங்க அந்த அச்சோலியன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு விதமான இத வந்து ஆயுதங்களை கற்களை வந்து ஆயுதங்களை வந்து பயன்படுத்தினாங்க. அந்த அச்சோலியன் பயன்படுத்தின ஆயுதங்களுக்கு வந்து அந்த கற்கள் வந்து இருக்கும். உலக சைடுல இருந்து கை பிடிக்கிறது உலக சைடு பார்த்தோம். இந்த ஹேண்ட் ஆக்ஸ் கையால கூட இருக்காது அப்படின்னு பயன்படுத்திருக்காங்க. இதுதான் வந்து இந்த அச்சோலியன் அந்த அந்த பகுதி மக்கள் வந்து பயன்படுத்தினாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பைபேஸ் இருமுக கருவி. இருமுக கருவி என்பதுல இவங்களுக்கு வந்து ரெண்டு சைடும் சார்பா இருக்கும். இந்த ரைட் சைடும் சார்பா இருக்கும், லெப்ட் சைடும் சார்பா இருக்கும். இதான் வந்து இருமுக கருவி. நம்ம வந்து இப்ப பயன்படுத்த ஆயுதங்கள் கத்தியா சார்பா இருக்கட்டும் எதா இருந்தாலும் வந்து ஒரு சைடு தான் சார்பா இருக்கும், இன்னொரு சைடு வந்து எம்டியா இருக்கும். ஆனா வந்து இவங்க வந்து அந்த காலத்துல வந்து பயன்படுத்துறது அந்த கருவிகள் வந்து பைபேஸ் பைபேஸா இருக்கும். அதாவது வந்து இரண்டு பக்கமும் சார்பா இருக்கக்கூடிய ஒரு காரணம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிலையான தேவைகள் சப்சிஸ்டன்ஸ் நெசசிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா இது ஹியூமன்ஸ் வேர் மெயின்லி ஃபுட் அண்ட் வாட்டர். இந்த வந்து பாத்தீங்கன்னா உயிர் வாழ்வதற்கு எல்லாமே வந்து ஒரு மனிதன் வாழ்வதற்கு நீர் உண்ண உணவு இருக்க இருக்க இடம் கொடுக்க உடை மூணுதான் தேவை. ஆனா அந்த அவங்க வந்து அதுக்கு ஏற்றப்ப வந்து ஃபுட் அண்ட் வாட்டர் இந்த ரெண்டு தான் அவங்க வந்து மெயினா வந்து உயிரோடத்துக்கு பயன்படுத்துறாங்க. அப்புறம் வந்து தே மைட் ஹேவ் வாய்ஸ் ஃபியூ சவுண்ட்ஸ் அண்ட் பாசிபிள் யூஸ் டு சைன் லாங்குவேஜ். இவங்க வந்து பேசுறதுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா சவுண்ட் தான் வருவாங்க. நம்ம நீங்க டிஸ்கவரி சேனல் அந்த மாதிரி நீங்க ஏதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது தேன் எடுக்கிறது வேட்டைக்கு போறது இந்த மாதிரிலாம் அவங்க வந்து அந்த மனிதர்களை காணிப்பாங்க. அந்த காலத்துல அவங்களாம் பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா ஊழல் தான் வருவாங்க, பேச மாட்டாங்க. பேசுறதுனால வந்து அந்த மாதிரி தான் ஏதாவது ஊழ விட்டுட்டே பேசுவாங்க இல்லைன்னா ஊழல விடுவாங்க. அவங்களோட வாய்ஸே வந்து அதுதான் அவங்களோட லாங்குவேஜ் சைன் லாங்குவேஜ் தான். சைன் லாங்குவேஜ் சவுண்ட் விடுவாங்க இல்லைன்னா வந்து கையை வச்சு அவங்க வந்து ஆக்சன் பண்ணி எடுக்கிறாங்க பேசுவாங்க. இதான் வந்து அவங்களோட லாங்குவேஜாக வந்து. அப்புறம் வந்து அவங்க பயன்படுத்தின மெட்டீரியல் வந்து லா மெட்டீரியல் ரா மெட்டீரியல் வந்து ரெண்டு தான் இருக்கு, ஒன்று போர் இன்னொன்று வந்து கிளே அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப்ல இருக்கு. ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து மூலக்கற்கள் நம்ம சொல்லுவோம். அது வந்து மூலமா பெரிய பெரிய பாறைகள் கருங்கற்களான பாறைகளை தான் இந்த ரா மெட்டீரியல் வந்து அவங்க சொல்லுவாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா போர் கருங்கல் இன்னொன்று கிளே செடி. அதை வந்து பார்த்தீங்கன்னா கோர் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செஞ்சு அந்த பெரிய பாறை கருங்கற்களான பாறையை உடைச்சி அதில் உள்ள பெரிய பெரிய துண்டை வச்சு அவங்க நினைச்சிருக்காங்க அந்த இதை வந்து கோடாரியா இருக்கட்டும் கட்டியா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய கற்களை வச்சு அவங்க செஞ்சிருக்காங்க கல்ல வச்சு செஞ்சிருக்காங்க. அது பிரேக்கிங் வந்து சரி அதை வந்து என்ன பார்த்தீங்கன்னா சார்பா நம்ம வந்து சார்பா அதுல இருந்து வச்சு டெவலப் பண்ணி சார்பா வந்து அவங்க வந்து இருக்கிற மாதிரி பயங்கரமா இருக்கும் ஆனா சைஸும் கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கும் கோல் வந்து பாத்தீங்கன்னா மிடில் வேலையத்தி கல்ச்சர் பாத்தீங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தது வந்து என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா லோயர் பேலியோலிதிக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். அதில் வந்து அச்சூலியன் பைபேஸ் ரெண்டு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து ரா மெட்டீரியல் ஃபோர் பிளே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் பேலியோலிதிக் கல்ச்சர் அப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோயர் பேலியோலிதிக் கல்ச்சர்களோட கொஞ்சம் டெவலப்மெண்ட் தான் இந்த மிடில் பேலியோலிதிக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அதில் வந்து லித்திக் டெக்னாலஜி வந்து லெவலோரிசம் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு. லித்திக் டெக்னாலஜி அதாவது வந்து ஆயுதங்கள் ஆயுதங்கள் இந்த ஆயுதங்களை வந்து என்ன செய்யறாங்க அதை வந்து தொழில்நுட்பம் கல் அதை வந்து அதில் வந்து எந்த தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்திருக்காங்க அதில் வந்து எதுவுமே செய்யலை. அங்க பழைய லோயர்ல வந்து பெரிய பெரிய கற்களை உடைத்து அதுல இருந்து ஆயுதம் செஞ்சிருக்காங்க.
இதுல வந்து இதுல வந்து என்ன கற்கில வந்து டெக்னாலஜி பயன்படுத்திருக்காங்க. இது அப்புறம் வந்து லெவல் ஆடிசம் அப்படின்னு சொல்லி ஒன்று பயன்படுத்திருக்காங்க. இதுதான் லிப்டிக் டெக்னாலஜி கல் தொழில்நுட்பம். அந்த கல் வந்து தொழில்நுட்பம் வர வர அவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு சேஃப் சேஃப் வந்து கிடைக்கும். முன்னாடி உள்ளது சேஃப் கரெக்டாக பொருட்டா இருக்கும். இதுல வந்து அப்படி இல்லை, ஒரு சேஃப் எது செஞ்சாலும் சேஃபா வந்து அவங்க பயன்படுத்துறதுக்கூடிய வகையில வந்து அவங்க திறமையா வந்து கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் தொழில்நுட்பம் அப்படிங்கறதுக்காக இப்ப காலத்துல பயன்படுத்தக்கூடிய பெரிய மிஷின் வந்து அவங்க மூலமா வந்து அவங்க செய்யுது. ஆனா கொஞ்சம் டெவலப்மெண்ட் வெறும் கல்லை வந்து பயன்படுத்தும், அந்த கல்லை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி தேய்ச்சி அந்த அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நுட்பத்தை வந்து பயன்படுத்தினாங்க. இது கல் தொழில்நுட்பம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் வந்து இந்த லெவலைசேஷன் பாத்தீங்கன்னா அதுல வந்து இதுல வந்து லெவல் அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பயன்படுத்த கருவிகள் வந்து ஒரு கல்லுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுசா வந்து ஒரு கல் இருந்தாலும் அது வந்து சேப் வந்து மாறி மாறி இருக்கும் அப்படின்னா வடக்கு தெற்கே மேற்கு எழுதிட்டே இருக்கும். பட் வந்து அதை லெவல் பண்றதுதான் பாத்தீங்கன்னா மேல ஒரு கல்லை பாத்தீங்கன்னா ஒரு கல் இருக்கு சைடுல லெஃப்ட் சைடு ரைட் சைடு லோயர் மூணு செருக்கு ஒரு உருட்ட மாதிரி எழுதிட்டாங்க அதை ஆக்கிட்டாங்க. இப்படி வந்து ஒவ்வொரு கல்லையும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா செருக்கி எந்தெந்த இடத்துல வீங்கி போயிருக்கோ எந்தெந்த இடத்துல அந்த இடத்துல செதுக்கி ஒரு சாட்டை போன் கேட்டா பாத்தீங்கன்னா வந்து இந்த கற்களை வந்து லெவல் பண்றதுதான் அதான் வந்து லெவலைசேஷன் சொல்லி சொல்லுவோம். கற்களை வந்து எந்த எந்த இடங்கள் நம்மளுக்கு பயன்படுத்த முடியும் அதற்கு தப்ப எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து கற்கள் இருக்குதோ அதெல்லாம் வந்து சேவ் பண்ணி அதை வந்து உருவாக்குறது லெவலைசேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ இதுதான் நமக்கு வந்து மிடில் மிடில் பெரிய கல்ச்சரில் வந்து ரெண்டு இதாக இருக்கு பார்த்தீங்கன்னா. இது வந்து டெக்னாலஜி லிப்டிக் டெக்னாலஜி லெவலைசம் அப்படின்னு சொல்லி ரெண்டே ரெண்டு மெத்தட் தான் அவ்வளோதான். அந்த லோயர் மெத்த பெரிய லிப்டிக்ல இருந்து டெவலப் பண்ணது தான் இதை வந்து மிடில் பெரிய லிப்டிக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து உள்ள வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்பர் பெரிய லிப்டிக் கல்ச்சர் அப்பர் பெரிய லிப்டிக் கல்ச்சர் கல்ச்சர்ன்னு சொல்லி இருக்குது மேல் பழங்கற்கால பண்பாடு அது மாதிரி என்ன பற்றி இதில் வந்து சிலிக்கா ரா மெட்டீரியல் வந்து ரா மெட்டீரியல் வந்து எங்கே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து லோயர் பேலியோலிஸ்டிக் கல்ச்சரில் வந்து நம்ம வந்து பார்க்கணும். அதில் வந்து வெறும் ரா மெட்டீரியல் ரா மெட்டீரியல்ங்கிறது வந்து கருக்கள் கற்பாறையை வந்து நம்ம வந்து சிலிக்கா அதிலே வந்து என்ன செய்யும் கொஞ்சம் சேஃபாக கொஞ்சம் என்ன செய்யும் நல்லா பளிச்சுட்டு இருக்குன்னு சொல்லலாம் பளிச்சுட்டு அந்த மாதிரி வந்து கட்டில் வந்து ரா மெட்டீரியலாக வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூமினஸ் பெயிண்டிங் இந்த காலத்தில் வந்து அவங்க வந்து பெயிண்டிங் ஒரு படத்தில் வந்து கலர் அடிக்கிறதுக்கு வந்து படம் வரைஞ்சி அதை வந்து கலர் கொடுக்கறதுக்கான ஒரு ஆர்வம் வந்து அவங்க அதை வந்து இருந்தது. தென் வந்து ஆர்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆர்ட் சம்பந்தமாக கலை வந்து ஏதாவது பொருட்கள் செய்கிறது அந்த ஆயுதங்களையே வந்து ஒரு விசேஷமாக செய்கிறது இந்த மாதிரி வந்து ஆர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேல் பழங்க கற்கால பண்பாட்டில் வந்து ஒரு மூணு விஷயமா இருக்கு வந்து சிலிய சிலிக்கா ரா மெட்டீரியல் பயன்படுத்திருக்காங்க. அப்புறம் வந்து பெயிண்டிங் ஆர்ட்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு இருக்கு ஒன்று வந்து பியூரின் வந்து ஐஸ் ஏஜ் அப்படின்னு ரெண்டு காலங்கள் இருக்கு பியூரின் ஐஸ் ஏஜ் அப்படின்னு ரெண்டு காலங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பியூரின் ஹியூமன் நோன் அஸ் ப்ரோ மேக்னான் லைஃப் இந்த இந்த பீரியடில் வந்து ப்ரோ மேக்னான் சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதர்கள் வந்து இந்த ஹியூமன் பீயிங் வந்து வாழ்ந்துருக்காங்க இந்த காலத்தில் ப்ரோ மேக்னான்ஸ் அப்படின்னா அவங்களுடைய ஃபேஸை அவங்களுக்கு இந்த பிக்சரில் காமிங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதே தெரியும் வித்தியாசங்கள் அவங்களோட பார்க்குறதுக்கு மனிதர்கள் மாதிரி தான் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலங்கள் போக போக பரிணாம வளர்ச்சி இடப்பெயர் வந்து அதிகமாக ஆக ஆக அவங்களோட வளர்ச்சி வந்து மனிதனுக்கு ஒத்து போயிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து டூல்ஸ் வந்து எதை பயன்படுத்திருக்காங்க போன் நீடில்ஸ் ஃபிஷ் ஹூக்ஸ் ஹார்பன்ஸ் அண்ட் ஸ்பியர்ஸ் இதுதான் வந்து பயன்படுத்தினாங்க. அதாவது டூல வந்து நம்ம வந்து கற்களை பயன்படுத்திருக்காங்க. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகி மிருகங்களை வேட்டையாடிப்பாங்களா வேட்டையாடி அதுலேருந்து கிடைக்கிற கொப்பு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எலும்புகள் இந்த மாதிரி வந்து அதை வச்சு நினைஞ்சிருக்காங்க. எலும்புகளான ஊசிகள்
தூண்டில் முட்டல் குச்சிட்டிகள் ஈட்டிகள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆயுதங்களை வந்து எதுல இருந்து பயன்படுத்தினாங்கன்னா அந்த போன்ல இருந்தோ இல்ல அந்த எலும்புல இருந்தோ நமக்கு என்ன செஞ்சாங்க பயன்படுத்தினாங்க. இது வந்து கொஞ்சம் டெவலப் ஒரு கல்ல மட்டும் அவங்க ஆயுதம் பயன்படுத்த இந்த மாதிரி மிருகங்கள்ல இருந்து கிடைச்ச பொருட்கள்ல இருந்தும் அவங்களுடைய டூல்ஸ் ஆயுதங்களை கருவிகளை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. தென் வந்து என்னச்சுன்னா அவங்க கையில வந்து ஒரு கருவி வந்து கொடுத்து அப்படியே வந்து கையை மடக்கி வச்சு செஸ்ட்ல மடக்கி வச்சு அப்படியே தான் அடக்க முடியிருக்காங்க. அதனால நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க இறந்துருக்காங்க. இறந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கு. கையில ஒரு ஆயுதம் வச்சிருக்காங்க, கை ரெண்டு கையும் மடக்கி செஸ்டோட வைக்கிற மாதிரி விண்டர்ல மட்டும் இல்லாம ஐஸ் ஏஜ் அந்த 10,000 BC டு 8,000 BC காலங்கள்ல வந்து அங்கேயும் அவங்க வந்து இருந்திருக்காங்க. யூரோப் ஆசியா நார்த் அமெரிக்கா அந்த மாதிரி இடங்கள்ல வாழ்ந்துருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்களுடைய மைக்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இருந்துச்சு. மைக்ரேஷன் பெரிய லெவலில் இருந்திருக்கு. எல்லா சூழ்நிலைகள் எல்லா காலநிலைகளும் அவங்க வந்து பார்த்துதான் அவங்க வந்து இருக்காங்கன்னா அவங்களுடைய காலங்களை வந்து அவங்களுடைய மைக்ரேஷன் வந்து காணப்படும். இதுதான் வந்து அப்பர் பேலியோலிதிக் கல்ச்சர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கல்ச்சரை வந்து மூணு டைப்ஸா வந்து பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து லோயர் பேலியோலிதிக் கல்ச்சர், அப்புறம் வந்து மிடில் பேலியோலிதிக் கல்ச்சர், அப்பர் பேலியோலிதிக் மூணு கல்ச்சர் வந்து ரொம்ப ப்ரீ ஹிஸ்டரியில வந்து மூணு கல்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெசோலிதிக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி இந்த கல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா காலங்கள் போக போக அது வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. அதில் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோலிதிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மைக்ரோனாலே நம்ம என்ன சொன்னா ரொம்ப சிறுசா குறுகியதா காணப்படுறதுதான் நம்ம வந்து மைக்ரோலிதிக். அப்புறம் வந்துட்டு இந்த மெசோலிதிக் கல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கற்கள் ஆயுதங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறுசா பயன்படுத்திருக்காங்க. இப்ப சின்ன சின்ன கற்கள் சின்ன சின்ன அந்த சின்ன சின்ன சேப்பு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து முக்கியமானு சொல்ல போனா இவங்க வந்து என்ன செஞ்சாங்க பிரே வடிவம் இந்த லூனெட்ஸ் ட்ரையாங்கிள்ஸ் முக்கோண சைஸ் இந்த மாதிரிலாம் வந்து சைஸ் வந்து வித்தியாசமா வந்து அவங்க வந்து பயன்படுத்திருக்காங்க. அவங்க வந்து ஆயுத விற்பனை வந்து அந்த கற்களான ஆயுதங்களை வந்து சும்மா ஷார்ப்பாக மட்டும் வைக்காம இந்த மாதிரி அந்த டெக்னாலஜி வளர்க்குற லாஸ்ட் அப்பர்ல வந்து டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு ஏற்றாப்புல அவங்களுடைய ஆயுதங்கள் அந்த கற்களை வந்து நினைச்சிருக்காங்க. சைஸ் சைஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நினைச்சிருக்காங்க. ஒவ்வொரு சைஸ்லயும் வந்து நம்ம வந்து மாற்றி மாற்றியிருக்காங்க. அது போக மைக்ரோலிதிக் ரொம்ப சிறுசா சின்ன அளவுல கூட விளைஞ்சிருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஆயுதங்களை வந்து தயார் செய்திருக்காங்க அவங்களுடைய அவங்களோட பாதுகாப்புக்காக. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லியோலிதிக் கல்ச்சர் அண்ட் த பிகினிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர். லியோலிதிக் கல்ச்சர் அண்ட் த பிகினிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லியோலிதிக் கல்ச்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புதிய கற்காலம் புதிய கற்காலத்தை தான் இந்த லியோலிதிக் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதோட வளர்ச்சி வந்து வந்து கல்ச்சர் அந்த அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து நம்மளோட கல்ச்சர் வந்து வேட்டையாடுறது டிராயிங் பண்ணுறது பெயிண்டிங் பண்ணுறது இதுதான் நம்மளோட கல்ச்சராக இருந்து அதோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லித்திக் கல்ச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா புதிய கற்காலத்தில் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து உள்ள ஸ்டார்ட் ஆகும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் சொல்லி ஒரு ரீஜன் கரெக்டாக இது வந்து இந்த லியோலிதிக் கல்ச்சர் வந்து 10,000 BC டு 5,000 BC உள்ள தான் இருக்கு. அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க கூட வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து மெசபடோனியா ஈராக் இஸ்ரேல் இந்த மாதிரி இடங்கள்ல இந்த ஃபெர்டைல் கிரசன் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன நம்ம பயன்படுத்த ஆயுதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பளபளப்பா இருக்கும் ரொம்ப பளபளப்பா ரொம்ப ஷார்ப்பா ஆயுதங்களே வந்து பாக்குறது பயங்கரமா இருக்கும். நீங்க வந்து ஒரு மியூசியமா எங்கேயும் போனீங்கன்னா இந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. பழைய கற்கள் அதாவது சின்ன சின்ன கரகத்துல சுர சுரப்பா கரத்தரப்பா இல்லாம அவங்களுக்கு எந்த எதை செய்யணும்னு நினைக்கிறது கத்தியா கத்தி மாதிரி அப்படி ஷார்ப்பா இருக்கும்.
கோடாருன்னா கோடாரு. இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பளபளப்பா வந்து என்ன செஞ்சாங்க, அதை வந்து பாலிஷ் பண்ணி அவங்க வந்து இந்த ஆயுதங்களை வந்து இந்த காலத்துல வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலங்கள்ல வந்து என்ன செஞ்சாங்க, வீடு ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வீடுல இந்த ஆத்தாங்கர பக்கத்துல தான் இருக்கு. நான் ஏற்கனவே பிரச்சனாலே சொல்லியிருக்கேன், விலங்குகள் வந்து நிச்சயம் இந்த ஒரு நல்ல விலங்குகள் வந்து கண்டிப்பாக தண்ணி குடிக்கிறது வரும், தாத்தாங்கரில் இருக்கக்கூடிய மரங்கள் வந்து செழிப்பாக இருக்கும், பனிகளை வந்து அதிகமாக காணப்படும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மனிதனுக்கு தேவையான உணவு வந்து பேசிக்காக வந்து உணவு தண்ணீர் தான் இவங்க வந்து பயன்படுத்திருக்காங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்தோம், அந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உணவும் வந்து அந்த ஆத்தாங்கரில் கிடைக்கும், தண்ணியும் அங்கே இருக்குது. ஏன்னா வந்து தண்ணியை தேடி எல்லா விலங்குகளுக்கும் வரும், விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏரியாவில் உள்ள மரங்கள் எல்லாமே செழிப்பாக இருக்கும், அப்போ அதில் உள்ள காய் கனிகள் நம்ம வந்து சாப்பிடலாம். அப்போ வந்து அந்த மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஓய்வெடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அப்போ வந்து அதில் விலங்குகளிட்டே பாதுகாப்புக்கு ஒரு இருப்பிடத்தை வந்து வந்து உருவாக்கக்கூடிய சூழ்நிலை வந்து வருது. நிரந்தரமாக வந்து ஒரு இடத்த வந்து அவன் வந்து எழுதுறான், ஒரே இடத்துல வந்து எல்லாமே கிடைக்கிறதுனால அவன் நிரந்தர இடத்துக்கு ஒரு வீடை வந்து கட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலை வருது, அவன் வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நம்ம வந்து பிராணிகள் சொல்லுவாங்க, வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் அந்த இடத்துல வந்து நாய் பன்னி ஆடு இதெல்லாம் வந்து அவங்க வந்து என்ன சேர்ந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த விலங்குகள்லாம் பார்த்து பயந்துருப்பாங்க, அப்புறம் இந்த விலங்குகளே சாப்பிட்டுப்பாங்க. அப்புறம் காலங்கள் போக போல அந்த விலங்குகளை வந்து எடுத்தாங்க வீட்டிலே வந்து வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து எழுந்திருது வந்துருது. அவங்க வந்து வீட்டிலே வந்து செல்ல பிராணிகளாக நம்ம இன்றைக்கி நாய் வளர்க்கும், பூனை வளர்க்கும், கோழி வளர்க்கும், அந்த மாதிரி வந்து அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி வந்து வீட்டு பிராணிகளாக வந்து பன்றி நாய் குதிரை ஆடு மாடு இந்த மாதிரி வந்து விலங்குகளை வந்து அவங்க கண்டிப்பாக வந்து பயன்படுத்திருக்காங்க. புட்டு வந்து அவங்களுக்கு தேவையான புட்டை வந்து விலங்குகள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் நேரத்தில் சொன்ன மாதிரி இந்த புதிய கற்கால பண்பாட்டை வந்து அக்ரிகல்ச்சர் இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த காலங்களில் வந்து அவங்களுடைய வளர்ச்சி பரிணாம வளர்ச்சியும் சரி அவங்களுடைய மைக்ரேஷனும் சரி டெவலப் ஆக 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 அவங்களுடைய நாலேஜ் டெவலப்மெண்ட் ஆகுது. அவங்க வந்து எடுத்துனாங்க விவசாயம் அக்ரிகல் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்க அவங்க ஒரே இடத்துல தங்கி இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து எல்லா இடத்துலையும் எல்லா பொருளும் கிடைக்காது. அப்போ வந்து அந்த இடத்துல என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான பேசிக்காக அவங்களுக்கு தேவையான உணவுகளை வந்து தயாரிக்கிறதுக்கு அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணுறாங்க. கல்டிவேஷன் வந்து கண்டிப்பாக வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய தேவைகள் வந்து ஒரே இடத்துல வந்து கிடைக்கக்கூடிய அதிகமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அவங்க வந்து அதிகமா வந்து நினைச்சிட்டாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளர்ச்சியை தான் வந்து வெரிஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் திஸ் பீரியட் இஸ் கால்டு நியோலிதிக் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்றோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஹிஸ்ட்ரி ப்ரீ ஹிஸ்ட்ரியில இருந்து ஹியூமன் எவல்யூஷன் மைக்ரேஷன்ல இருந்து மூணு கல்ச்சர் இருக்குது, லோயர் வெளியுறுதி கல்ச்சர், மிடில் வெளியுறுதி கல்ச்சர், அப்பர் வெளியுறுதி கல்ச்சர்னு பார்ப்போம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெசோலிதிக் கல்ச்சர், அப்புறம் வந்து லியோலிதிக் கல்ச்சர் தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி வளர்ச்சிகள் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வீட்டுல வந்து நீங்க